ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் போல. இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ் சினிமாவோட ஜெம் அண்ட் செல்வராகவனோட மாஸ்டர் பீஸான ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இருக்கிற ஹிடன் டைட்டில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அப்போ இதுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த படத்தை பற்றி பேசாத ஆளே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆயிருக்குது. அண்ட் இது வரைக்கும் ஆயிரத்தில் ஒருவன் ஹிடன் டைட்டில்ஸ் வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு புது டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் பற்றி சில கேள்விகள் உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் காமனாக இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கும் நான் அந்த வீடியோட கடைசியில் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டீடைல் என்ன பார்த்தீங்கன்னா, சோழர்கள் எல்லாமே ஒரு மலையை கொடை அதுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொகைக்குள்ளே இருக்கிற சீன்ஸ்லாம் நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எந்த ஒரு டைலாக் பேசினாலும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு எக்கோவாயிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஜென்ரலாகவே எல்லா கொகைக்குள்ளையுமே இந்த ஏர் போயிட்டு வரும்போது இருக்கிற அந்த சவுண்டு தான். ஸோ அதை கூட ரொம்பவே டீட்டெயிலாக இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார்த்தி ரீமாசன் அண்ட் ஆண்ட்ரியா வந்து சோழர்கள் வந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஷாட்டில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கோபுரம் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த கோயில் கோபுரம் வந்து நம்மளால் கட்டப்பட்டுருச்சுன்னா இது நம்ம தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் மாதிரி தானே இருக்கணும். இது ஏன் வேறுபட்டு இருக்குன்னு அப்போ எல்லாத்துக்கும் மைண்டில் ஒரு தாட் வரும். பட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் வந்து கப்பல் படை உள்ளவர்கள், கப்பல் மூலிமா நிறைய நாட்டில் போய் வந்து வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதோட பிரதிபலிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கட்டடக்கலையும் வந்து அவங்க கற்றுக்கொண்டு இருக்காங்க. ஸோ அதோட விம்பம் தான் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கோயிலையும் கட்டமைச்சிருக்கிறாங்க. இந்த ஆயிரத்தொழில் ஒருவனில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து வந்தியத்தேவனோட கேரக்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியும், அண்ட் வந்து அனிதா பாண்டியன் வந்து நந்தினிங்கிற கேரக்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அப்போ வந்து ஆண்ட்ரியா வந்து எந்த ஒரு கேரக்டர் வந்து இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆண்ட்ரியாவும் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் வர ஒரு பூங்குழலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து பிரதிபலிக்கிற விதமாக இருப்பாங்க. இந்த பூங்குழலி தான் வந்து பொன்னியின் செல்வனில் வன்னியின் தேவனுக்கு வந்து ஒரு இடத்துல வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே ஆண்ட்ரியா வந்து சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். ஃபோர்த் டீடைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயிரத்தில் ஒருவன் டைட்டில் கார்டு போடும்போது அந்த மாண்டெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கனெக்ட் பண்ற விதமா பாத்தீங்கன்னா படத்துல நிறைய சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து எல்லோ கலர் டி ஷர்ட் போடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலியமாவே அந்த ஆயிரத்தில் ஒருவன் வந்து கார்த்தி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபிஃப்த் டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து இந்த படத்துல ரெண்டு முக்கியமான கேரக்டர் வந்து குறிக்கிற விதமா இருக்கும். ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி தூதுவன் அப்படிங்கிற கேரக்டர், அண்ட் இன்னொரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ இளவரசன். டீடைல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட 7 ட்ராப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ட்ராப்பை தாண்டி போனால் தான் சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு. ரெண்டாவது ட்ராப் எதை சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுவாசி மக்கள். இந்த காட்டுவாசி மக்களோட ஹேபிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த தலைவன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஷாட்டில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த யானை தந்தமும் புலி தலையும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செவன்த் டீடைல் என்ன பார்த்தீங்கன்னா, ரீமாசன் வந்து பார்த்திபனை பார்த்து ஒரு சில டைலாக் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பாட தெரியுமா, பரணி உலா கலம்பகம் அப்படின்னு கூறிட்டு கடைசியில் உங்களுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பேரச்ச மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட்டில் பார்த்திபன் கொட்டாவி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அந்த இடத்துல வந்து அதுக்கான ஆன்சரை தான் சொல்லியிருப்பார். இந்த ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையோட கடைசி முடிய எழுத்து வந்து ஆள முடியும். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுமா அவர் அங்கே வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. டீடைல் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ல வந்து அந்த ராஜகுரு அப்படின்னு சொல்றவர் வந்து சோழி உருட்டி எப்போது குறிப்பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் முன்னாடி அவர் சோழி உருட்டும் போது 3 வித்தியாசமான உருவங்கள் வந்துட்டு போகும். ஒன்று வந்து மீன் உருவம் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டினோட சிம்பிள், அது வந்து ரீமாசனை குறிக்கிற விதமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா புலி சிம்பிள் வரும், இது வந்து தூதுவனான கார்த்தியை குறிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிம்பிளும் இல்லாமல் இருக்கும், இது வந்து ஆண்ட்ரியா குறிக்கிற விதமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்லேயே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெரியவர் வந்து அந்த சோழி உருட்டி குறி சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 3 பொம்மையை வச்சுருப்பாங்க. இந்த 3 பொம்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா ரீமாசன் கார்த்தி 3 பேர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு துளியை கிழிச்சு தான் வந்து அந்த பொம்மையை சுற்றி வச்சுருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 பேர்த்தோட முடியும் வந்து அந்த பொம்மையை சுற்றி வச்சுருப்பாங்க. 10th டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆயிரத்தில் ஒருவன் கிளைமேக்ஸும் வேல்பாரி அப்படின்னு ஒரு புத்தகத்தில் வர கடைசி சண்டை காட்சியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது எப்படி தெரிஞ்சிருக்கு, நம்ம வேல்பாரியை பற்றி கொஞ்சம் சின்னதாக ஒரு லைட்டாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வேண்டியது இருக்குது. வேல்பாரி வந்து ஒரு மலைவாழ் மக்களோட அரசன். வேல்பாரியோட வீரத்தை ஒரே வரியில் சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 3 வேந்தர்கள் அதாவது சேர சோழப்பாண்டியன் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் வேல்பாரியோட சண்டை போட போதும் கூட வேல்பாரியை அவங்களால தோக்கடிக்க முடியல. அப்போ நீங்களே கற்பனை பண்ணிங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு தைரியசாலி அண்ட் எவ்வளோ பலசாலி அப்படின்ட்டு. அந்த வேல்பாரியுடைய புத்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி சண்டை காட்சி எப்படி இருக்குன்னா, வேல்பாரி வந்து எல்லா சண்டையுமே மலை மேலே நின்று போடுற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதனால தான் வந்து வேல்பாரி நிறைய சண்டையை ஜெயிச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதனால மூவ் வேந்தர்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேல்பாரியை மலையிலேருந்து கீழே இறக்கி தரையில் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து மூவேந்தர்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த படத்தோட கனெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் எல்லாம் அந்த மலையிலேருந்து அவங்க சண்டை போடும்போது அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு சேதமும் ஏற்படாது. தரையில் வந்து சண்டை போடும்போது தான் வந்து சோழனோட மொத்த படையும் வந்து அழியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீடியோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹிட்டன் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை சம்மந்தப்பட்ட ஒரு சில கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அது முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேத்துக்குள்ளே இருக்க சின்ன கன்ஃபியூஷன் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் தெய்வத்தை சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண் தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை, இன்னொரு பெண் தெய்வம் வந்து நிசம்பசூதனி. அதுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, எந்த தெய்வம் வந்து கொற்றவை, எந்த தெய்வம் வந்து நிசம்பசூதனி அப்படின்ட்டு. கார்த்தி ஆண்ட்ரியா ரீமாசன்ல ஃபர்ஸ்ட் சோழர்கள் வந்த இடத்தை கண்டுபிடிக்கும் போது ஒரு தெய்வ சிலையை காமிப்பாங்க. ஸோ அந்த தெய்வம் தான் வந்து கொற்றவை. அதுவே வந்து அவங்க வந்து அந்த குகைக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய ஒரு பெண் தெய்வ சிலை இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த தெய்வம் தான் வந்து நிசம்பசூதனி, சோழர்களோட குல தெய்வம். செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதனால் வந்து சோழ மன்னன் கார்த்தியோட முதுகில் வந்து புலிச்சின்னத்தை பார்த்தும் அவர் முதுகில் வந்து வெட்டுக்காயம் போட்டார் அப்படின்ட்டு. இது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டைம் லைனை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சோழர்களை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்து அவங்க உலகம் எப்படி மாறிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு வேறு சூழலில் வாழ்ந்துட்டு வந்துடுவார். அந்த சீனில் முதல்ல வந்து கார்த்தி வந்து ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மயக்கத்தை தெளிவிக்க ஒரு வகையான புகையை வந்து போடுவாங்க. ஸோ அந்த புகையின் மூலிமா அவங்களுக்கு பழைய நிலவுகள் திரும்ப வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. கார்த்தியோட நிலவுகளை பார்த்தீங்கன்னா அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து சந்தோஷமாக இருந்தது தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து நாள சோழ மன்னன் வந்து இவன் சோழ நாட்டை சேர்ந்த மாதிரி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல, அதனால் தூதுவன் இல்லை அப்படின்னு சொல்லி முதுகில் கோடு போட்டிருக்காரு. மூணாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி முதுகில் இருக்கிற புளிச்சின்னத்தை பார்த்து ஏற்காத சோழ மன்னன் எப்படி வந்து ரீமாசன் முதுகில் இருக்கிற புளிச்சின்னத்தை பார்த்து ஏற்றாரு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீமாசன் முதுகில் வந்து புளிச்சின்னத்தை பார்த்தது பின்பு பார்த்தீங்கன்னா மன்னன் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் ரீமாசன் வந்து பக்கத்தில் இருக்கிற தீம்பத்தை எடுத்து கீழே போட்டதுக்கப்புறம் அது ராஜராஜ சோழனோட உருவத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்களுமே வந்து ரீமாசன் கிட்ட போய் மண்டிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து பார்த்திபன் வந்து ரீமாசன் கிட்ட பேசுறதுக்காக வந்து அலோவ் பண்ணுவார். ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். 11வது டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி தான் தூதுவன் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுற விதமாக கார்த்தி இது வரைக்கும் மூணு இடத்துல கொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மூணு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கார்த்தி தப்பிச்சிருப்பார். முதல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்டி டேன்ஸ் வந்து கேம்ப் அட்டாக் பண்ணும்போது கார்த்தியை வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. அப்போ வந்து கார்த்தி குத்த போகும்போது அவங்க மாமா வந்து தடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கார்த்தி ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகிறார். அண்ட் செகண்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ரீமாசனுக்கும் கார்த்திக்கு வந்து சண்டை பண்ணிருக்கும். அப்போ வந்து அவங்க கண்ணை வச்சு சுட போகும்போது கன் சுடாங்க. ஸோ இந்த இடத்துலையும் கார்த்தி எஸ்கேப் ஆகிறார். மூணாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோழர் மன்னனோட கட்டளை ஏற்று அந்த காவலாளி வந்து கார்த்தியை வெட்ட கத்தி ஓங்கும் போது இடி தாக்கி அந்த காவலாளி செத்துப்புவான். ஸோ இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து கார்த்தி வந்து உயிர் தப்பிச்சு கார்த்தி தான் தூதுவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் 12th டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் மூணு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்ல போனேன், இலக்கியத்தில் இயல் இசை நாடகம் தான். ஸோ இந்த மூணு ஃபார்மெட்லேயுமே வந்து நமக்கு செல்வராகவன் இந்த படத்தோட கதையை சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நாடகம் மூலிமா நமக்கு செல்வராகவன் கதை சொல்கிறாரு. அதே வந்து வந்து படத்தோட இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் வந்து தாய் தின்ற மண்ணி அப்படின்னு வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. ஸோ இது வந்து இந்த இயல் ஃபார்மெட்டில் வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த செலிப்ரேஷன் ஆஃப் ஒரு லைட் லைஃப் அப்படிங்கிற பாட்டில் வந்து இசை மூலிமா வந்து செல்வராகவன் நமக்கு கதை சொல்லியிருப்பார். முத்தமிழ் சொல்கிற அந்த இயலிசை நாடகம் மூலிமா செல்வராகவன் நமக்கு இந்த மூணு ஃபார்மெட்லுமே வந்து ஆயத்தில் ஒருவன் கதையை நமக்கு சொல்லியிருப்பார். 13th டீடைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீமாசன் வந்து பாண்டியன் வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுற விதமாக நிறைய போரில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க கவசத்துலேயும் சரி கேடையத்துலேயும் பார்த்தீங்கன்னா மீன் சிம்பிள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 14th டீடைலும் சோழர்களோட கேடயத்திலையும் கவசத்துலையும் பார்த்தீங்கன்னா புளிச்சுனு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த சோழ இளவரசனை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இருக்கிறோம். ஸோ இந்த ப்ளூ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் வந்து நேர்மை அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பை வந்து ரெசம்பிள் பண்ணுற விதமாக இருக்கும். 14th டீடைல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு ஐகானிக் சீன் அப்படின்னு சொல்ல போனால் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திபன் சொல்கிற அந்த டைலாக் தான். பார்த்தா எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, வந்து பார்த்திபன் கிட்ட பேசுகிறத வந்து எந்த ஒரு சீன்லேயுமே நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் இந்த ஷார்ட்டை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திபன் கிட்ட வந்து பேசிகிட்டே வந்து ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கார்த்தி வந்து கன்ஸை பற்றி வந்து ராஜா கிட்ட சொல்லியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒடியன் தியேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, சண்டையில் வந்து அந்த பாறைகள் மூலிமா எதிரிகளை நிறைய பேர் கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஒருத்தர் வந்து ஒரு கமாண்ட் கொடுப்பார் கவன் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கவன் ஏரிங்கிறது எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கவனுக்கு வந்து தூய தமிழில் கல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டை மதில் சேவரை வந்து உடைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. 15 டீடைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நினச்சிருப்போம் ராஜா வந்து சோழர், ராஜா தான் வந்து இந்த சோழர் படையை வந்து முன்னிறுத்தி வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, கார்த்திதா வந்து ஒரு தளபதியாக நின்று இந்த சோழர் படையை விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த கிளைமேக்ஸில் சண்டை நடக்கும்போது நீங்களால நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கார்த்திதா வந்து சோழர்கள் சிப்பாய்க்கு எல்லாமே வந்து கமாண்ட் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் எப்பப்பெல்லாம் கமாண்ட் கொடுக்குறாரோ அப்பப்பெல்லாம் வந்து அவங்களெல்லாம் கேடயத்தை மறைச்சிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் அதில் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ஆன்சர் பண்ண விரும்புகிறேன். இல்லைன்னா உங்களுக்கு அது பார்ட் 2 நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.